அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு வழக்கத்துக்கு மாறானது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரம் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு கடந்த வாரம் இடைக்கால தடை விதித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஓரிரு நாட்களில் ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறையின் மனு மீது தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு அவசர வழக்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் எஸ்விஎன் பாட்டி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாமீனுக்கும் தடை விதிக்கும் வழக்குகளில் தீர்ப்புகள் ஒத்திவைக்கப்படாது எனவும் இந்த விவகாரத்தில் வழக்கத்துக்கு மாறாக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு வழங்கவுள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளதால் வரும் 26ஆம் தேதிக்கு இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைப்பதாகவும் அதற்குள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்தால் அதனை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.